அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அன்பு நிறைந்த சகோதரர்களே, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகளிலே ஒன்று, யா புனைய, என் அருமை மகனே, இன்னல் முசீபத்த மா ஜாத் லித்தஹ்லிக்கக, சோதனைகள் என்பவை உன்னை அழிப்பதற்காக வருபவை அல்ல, மாறாக இன்னமா ஜாத், சோதனைகள் உனக்கு வருவதற்கு காரணம், லித்தம் தஹின சதுரக, உன்னுடைய நெஞ்சத்தை சோதித்து பார்ப்பதற்குத்தான், வசபுரக, உன்னுடைய பொறுமையை சோதித்து பார்ப்பதற்குத்தான், எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு சோதனைகளை தருகின்றானே அன்றி உன்னை அழிப்பதற்காக இறைவன் சோதனைகளை தருவதில்லை என்று சொல்லிவிட்டு, ஈமானிக்க, உன்னுடைய ஈமானையும் சோதிப்பதற்காகத்தான் இறைவன் சோதனைகளை தருகிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். மேலும் வயின்னல் கத்ர, நிச்சயமாக விதி என்பது கசபழி, வனவிலங்கை போன்றது, காட்டிலே வேட்டையாடுவதற்காக உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய வனவிலங்கை போன்றதுதான் விதி. வனவிலங்குகள் நிச்சயமாக செத்து போனவைகளை சாப்பிடுவதில்லை. நிச்சயமாக வனவிலங்குகள் தானாக செத்தவற்றை சாப்பிடுவதில்லை. அதுபோல சோதனைகள் என்பவை இறந்து போனவர்களுக்கு வருவதில்லை, உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் சோதனைகள் வருகின்றன என்று முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகளிலே குறிப்பிடுகிறார்கள். இதன் மூலம் நமக்கு ஒரு பெரிய உண்மை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். உயிரோடு வாழும் காலம் வரையிலும் எல்லாம் வல்ல இறைவன் மனிதனுக்கு சோதனைகளை தந்து கொண்டேதான் இருப்பான். சோதனைகளை இறைவன் மனிதனுக்கு தருவதற்கு காரணம் அந்த மனிதனை கஷ்டப்படுத்த வேண்டும், அந்த மனிதனை அழித்து விட வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக அந்த மனிதனுடைய ஈமானை சோதிப்பதற்காக, எவ்வளவு வலிமையாக வாய்ந்தது அவனுடைய ஈமான் என்று சோதிப்பதற்காக, அடுத்து அவனுடைய பொறுமையை சோதிப்பதற்காக, இவன் எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு இருக்கிறான், எந்த அளவுக்கு இறை நம்பிக்கையோடு இருக்கிறான் என்று சோதித்து பார்ப்பதற்குத்தான் எல்லாம் வல்ல இறைவன் சோதனைகளை தருகிறான் என்று முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹிவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, வரலாற்றிலே உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஆட்சி காலம் என்பது மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்களும் மிகவும் வியந்து போற்றுகின்ற, நிர்வாகத்திறனுக்கு மிகவும் புகழ் பெற்ற ஒரு ஆட்சி உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஆட்சி. அவருடைய ஆட்சி காலத்திலே ஹிஜ்ரி 17வது ஆண்டினுடைய பிற்பகுதியில் இருந்து ஆரம்பித்து ஹிஜ்ரி 18வது ஆண்டினுடைய பாதி வரையிலும் சுமார் 9 மாதங்கள் மதீனாவிலே மழை பொழியவே இல்லை. மிக பெரும் வறுமையிலே மக்கள் சிக்கிக் கொண்டார்கள், அவதிப்பட்டார்கள். அந்த ஆண்டுக்கு ஆமுர் ரமாதா என்று பெயர். ரமாத் என்று சொன்னால் சாம்பல் என்று பொருள். அந்த ஆண்டுக்கு சாம்பல் ஆண்டு என்று சொல்லுவார்கள். எதற்காக இந்த ஆண்டுக்கு சாம்பல் ஆண்டு என்று பெயர் வந்தது என்பதை பேரறிஞர் இப்னு கதீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய நூலிலே விளக்கி சொல்கிறார்கள். இஸ்விதாதுல் அர்தி மின் கில்லத்தில் மத்தர், மழை நின்று போய்விட்டதன் காரணமாக தரையெல்லாம், பூமியெல்லாம் கருத்து போய்விட்டது. காற்று வீசி அடித்தால் கருப்பு வண்ணத்தில் தூசிகள் பறந்து வந்தன. ஆகையினால் அதற்கு ரமாதா, சாம்பல் ஆண்டு என்று பெயர் என்றும் அதுபோல லி அன்ன அல்வானன் நாசி அல்ஹத் மிஸ்லர் ரமாத், சாம்பல் போல கருப்பு நிறமுடையதாக மனிதனுடைய தோள்கள் மாறிவிட்டன வறுமையின் காரணமாக, அதனால் இந்த பெயர். இப்படி பல பெயர்கள் அதற்கு சொல்லப்படுகின்றன. அந்த ஆண்டில் எந்த அளவுக்கு மக்கள் வறுமையில் இருந்தார்கள் என்று சொன்னால், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கத் ரவைனா அன்ன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஸ்ஸல் மதீனத, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவு நேரத்திலே நகர்வலம் வருகின்றார்கள். அப்படி நகர்வலம் வந்து மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, அவர்கள் வறுமையிலே மிகவும் சிரமப்படுகிறார்கள் என்றால், அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நகர்வலம் வருகின்ற போது அவர்களே சொன்னார்களாம், தன்னுடைய தோழர்களிடத்திலே சொல்கிறார்கள், அவர்கள் மனிதர்களில் யாரும் சிரிக்கவில்லை, எந்த வீட்டிலிருந்தும் சிரிப்பு சத்தம் கேட்கவில்லை. வலாய தஹத்தசு நாசு ஃபீ மனாஸிலிஹிம் அலல் ஆதா, வழமை போல இரவு நேரத்தில் மக்கள் தங்களுடைய இல்லங்களிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள், மக்கள் யாரும் தங்களுடைய இல்லங்களில் பேசிக் கொண்டிருக்கவில்லை, பேச்சு சத்தம் கேட்கவில்லை. வலம் எர சாயிலன் எஸ் அலு,
யாசகம் கேட்கின்ற எவரும் மக்களிடத்திலே வந்து எனக்கு அதை கொடுங்கள் இதை கொடுங்கள் என்று யாசகம் கேட்கக்கூடிய யாரையும் வீதிகளிலே பார்க்க முடியல. இரவு நேரத்தில் சாப்பாடு, இரவு நேரத்தில் தானே எதையாவது கிடைக்குமா, சாப்பிட்டு கொள்ளலாம், சாப்பிட்டு விட்டு உறங்கலாம் என்று யாசகர்கள் வருவார்கள். அந்த காலத்தில் அப்படித்தான் இருக்கும். அப்படி எந்த யாசகரும் நடமாடுவதை பார்க்க முடியவில்லை. இது பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடத்திலே விசாரிக்கிறார்கள். அவர்கள் இரவு நேரத்தில் நகர்வலம் செல்லுகிற போது, அப்போது மக்களல வக்கீல் அலஹு யாமீர் அல் முஃமினீன், மூமின்களின் தலைவரே, மக்கள் பதில் சொல்கிறார்கள், மூமின்களின் தலைவரே, இன்ன சுஆல, யாசகர்கள் எல்லாம் சஅலு, யாசகம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள், ஆனால் ஃபலம் யுஅதவ், அவர்களுக்கு கொடுப்பதற்கு மக்களிடத்திலே எதுவும் இல்லை என்கிற காரணத்தினால் எதுவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. தினந்தோறும் வந்து கேட்டு கேட்டு பார்த்தார்கள், எதுவும் கிடைக்கவில்லை என்பதற்காக யாசகம் கேட்பதையே நிறுத்தி விட்டார்கள். அந்த அளவுக்கு வறுமை. அதுபோல மேலும் மக்களை பொறுத்த அளவிலே வன்னாசு ஃபி ஹம்மின் வதைக்கின், மக்கள் நெருக்கடியிலும் வறுமையிலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற போது எப்படி மக்கள் சிரிப்பார்கள், எப்படி அவர்கள் பழங்கால கதைகளையும் நாட்டு நடப்புகளையும் பேசிக் கொண்டிருப்பார்கள். எனவே மக்கள் பசியில் கடுமையாக அவதிப்படுகிறார்கள் என்று இந்த வறுமையின் கோலத்தை மக்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விளக்கி சொன்னார்கள் என்று வரலாறுகளிலே நாம் பார்க்க முடிகிறது. அதுபோல மக்கள் மதீனாவுக்கு வெளியிலே இருந்து, தலைநகரில்தான் ஹலீஃபா இருப்பார், தலைநகருக்குத்தான் செல்வங்கள் வந்து குவியும், அங்கிருந்துதான் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் என்பதற்காக வேண்டி பக்கத்து ஊர்களிலே இருக்கக்கூடிய, கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் தலைநகரிலே வந்து குடியேற முற்படுகிறார்கள். அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அதுபோல ஊருக்கு வெளியிலே அவர்கள் டென்ட் எடுத்து தங்கியிருக்கின்றார்கள், டென்ட் அடித்து ஊருக்கு வெளியிலே தங்கியிருக்கின்றார்கள். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் மக்களுக்கு உணவளிப்பதற்காக அரசாங்கத்தின் சார்பிலே ஒரு உணவுக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த உணவில் 10,000 பேர் அந்த விருந்திலே பங்கேற்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்த விருந்தில் அந்த அளவுக்கு வறுமை தாண்டவமாடிக்கொண்டிருந்த அந்த நாட்கள். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ராமுர் ரமாதாவுடைய ஆண்டு காலத்தில் பள்ளிவாசலிலே உட்கார்ந்து அழுது அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரமாதா, ஆமுர் ரமாதாவுடைய சிக்கலில் இருந்து எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை, இஸ்லாமிய அரசை மீட்டார்கள் என்பது ஒரு தனி சப்ஜெக்ட். அதை வரலாற்றில் பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்களும் நிர்வாகத்திறன்களை பற்றி பாடம் நடத்தக்கூடியவர்களும் வியந்து போற்றுகிறார்கள். அதை வாய்ப்பிருந்தால் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். பள்ளிவாசலில் உட்கார்ந்து, இறைவா, என்னுடைய ஆட்சி காலத்தில் இவ்வளவு பெரிய வறுமையையும் கஷ்டத்தையும் மக்களுக்கு நீ தந்து விட்டாயே, நான் செய்த தவறுக்காக எதற்காக என்னுடைய ஆட்சி காலத்தில் மக்களை தண்டிக்கின்றாய், இறைவா நான் என்ன தவறு செய்தாலும் நீ மன்னித்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடுகிறார்கள். குலுங்கி குலுங்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருப்பதை பார்த்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் இருந்து வந்து தோளிலே கையை வைத்து அவர்களை தூக்கி கொண்டு சொல்கிறார்கள், எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய ஆட்சி காலத்தில் இப்படி வறுமை வந்திருக்கிறது, அல்லாஹு தஆலா இந்த வறுமையை வெகு விரைவாக நீக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன். நான் செய்த தவறுகளால் இந்த வறுமை வந்து விட்டதோ, நான் ஏதேனும் தவறுகள் இழைத்து விட்டேனோ, அதனால் தான் இப்படி நடக்கிறதோ என்று கவலைப்படுகிறேன் என்று சொன்னபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை தேற்றுகிறார்கள். ஒரு கட்டத்தில் மழை பொழிய வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். மழை பொழிந்தது, வறுமை நீங்கியது, வளம் கிடைத்தது, மக்கள் முகத்திலே சிரிப்பு மலர்ந்தது, சகஜ வாழ்க்கையை திரும்பியதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு நாள் உரையாடுகிறார்கள். அந்த உரையாடலில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அலியே, அன்றைக்கு சொன்னதை இன்றைக்கு நான் நினைவூட்டுகிறேன், என்னிடத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது, அதனால் தான் எல்லாம் வல்ல இறைவன் என்னுடைய ஆட்சி காலத்தில் மக்களை இப்படி வரலாறு காணாத அளவுக்கு தண்டித்து விட்டான் என்று சொன்னபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் ஏன் இப்படி நினைக்கிறீர்கள், நீங்கள் ஒன்றை கவனித்தீர்களா, நான் கவனித்தேன், இந்த 9 காலம் கடும் வறுமையும் பசி மக்கள் இதிலே அல்லாடி கொண்டிருந்த நேரத்தில் நாம் இதே ஜாஹிலியாவுடைய காலத்தில் எப்படி இருப்போம், ஜாஹிலியாவுடைய காலத்திலும் நமக்கு வறுமை வந்ததுண்டு, பசி வந்ததுண்டு, இது போன்ற நெருக்கடிகளை நாம் சந்தித்ததுண்டு. அப்போதெல்லாம் நாம் என்ன செய்வோம், ஊருக்கு வெளியில் யாராவது பாலைவனத்திலே பயணம் செய்து செல்வார்களானால் வெளியூர்காரர்கள் அவர்களை வழிமறித்து அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய ஒட்டகங்களை பறித்து அதில் இருக்கக்கூடிய வியாபார சரக்குகளை பறித்து அவர்கள் கை செலவுக்காக வைத்திருக்கக்கூடிய தங்க நாணயங்களையும் வெள்ளி நாணயங்களையும் பறித்து கொண்டு வந்து விடுவோம். இதுதானே மக்காவாசிகளின் பழக்கம். ஆனால் இப்போது 9 மதீனாவிலே மழை இல்லை, வறுமை, ஒன்றை கவனித்தீர்களா, இந்த 9 காலத்தில்
மதீனாவினுடைய சுற்றுப்புறத்தில் எங்காவது கொள்ளை நடந்தது, வெளியூர் பயணிகள் வழிமறிக்கப்பட்டார்கள், அவருடைய உடைமைகள் பறிக்கப்பட்டன என்கிற செய்தி உங்களுக்கு வந்ததா, ஒரு ஹலீஃபா என்ற அடிப்படையில் உங்களுக்கு தகவல் வந்ததா என்று கேட்டார்கள். இல்லை என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், புரிந்து கொள்ளுங்கள், மக்கள் எல்லாம் எவ்வளவு வறுமை அவர்களை வாட்டி வதைத்த போதும் ஹராமான செயலுக்கு செல்ல மாட்டார்கள், அந்த அளவுக்கு அவர்களின் ஈமான் வலிமை பெற்று விட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் இந்த சோதனையை தந்திருக்கிறான். நீங்கள் உமருக்கு பயந்து தவறு செய்யாமல் இருக்கிறீர்களா, அல்லது இறைவனுக்கு பயந்து தவறு செய்யாமல் இருக்கிறீர்களா என்று மக்களை இறைவன் சோதித்தான். அவர்கள் உமருக்காக பயந்து தவறிழைக்காமல் இல்லை, நேர்மையாக நடந்து கொள்வது என்பது உமருக்காக அல்ல, இறைவனுக்கு பயந்துதான். உமருக்கு பயந்திருந்தால் இந்த வறுமையினால் அவர்கள் பாவமான காரியத்துக்கு சென்றிருப்பார்கள், கொள்ளையடித்திருப்பார்கள், திருட்டுச் செயல்களில் ஈடுபட்டிருப்பார்கள். அல்லாஹுக்கு பயந்து அவர்கள் நேர்மையாக நடந்ததன் காரணமாகத்தான் இவ்வளவு வறுமையிலும் மக்கள் நேர்மையாக இருந்தார்கள். இதிலே உமருக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை வைத்திருக்கிறான். என்னவென்றால், உமரே, இந்த மக்கள் கெட்டுப்போய் விடுவார்களோ என்பதை பற்றி இனிமேல் நீங்கள் கவலைப்படாமல் உலகத்தினுடைய பல்வேறு பாகங்களுக்கும் இஸ்லாத்தை கொண்டு செல்வதற்கு இனிமேல் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். இந்த மக்கள் இனிமேல் நெறி பெறல மாட்டார்கள் என்பதுதான் இந்த ஆமுர் ரமாதா உமருக்கு கற்றுத்தருகிற பாடம் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்பது வரலாற்றின் பக்கங்களிலே நாம் காணுகிற செய்தி. அன்பு நிறைந்த சகோதரர்களே, இந்த கொரோனாவும் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இல்லங்களில் நாம் இருக்கின்ற இந்த நேரத்தில் ஐவேளை தொழுகையும் பாங்கு சொன்னவுடன் தொழுகிறோமா, அல்லது உறங்கி கழித்து விட்டு கடைசி நேரத்தில் அவசர அவசரமாக தொழுகிறோமா என்று இறைவன் நம்மை சோதித்து பார்க்கிறான். இந்த நேரத்தில் நாம் ஏழைகளுக்கு உதவுகிறோமா, கொடுத்து உதவுகிறோமா நம்முடைய பணத்தை என்று இறைவன் நம்மை சோதித்து பார்க்கிறான். இந்த நேரத்தில் மனைவி மக்களோடு கழிப்பதற்கு அவகாசம் கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை நாம் அன்பொழுக அவர்களோடு கலந்து பழகி அளவளாவி நாம் நேரத்தை செலவழிக்கிறோமா, அல்லது அவர்களிடத்திலே எரிந்து விழுந்து கோபத்தை காட்டி குடும்பத்தினுடைய குதூகலத்தை கெடுத்து கொண்டிருக்கிறோமா என்று இப்படி இறைவன் வைக்கின்ற பல சோதனைகள் இந்த கொரோனாவிலே நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சோதனைகளை வெற்றிகரமாக நாம் கடப்போம், இறைவனுடைய நெருக்கத்தை நாம் பெறுவோம். மொஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வது போல, இறந்து போனவர்களுக்கு சோதனைகள் வருவதில்லை, உயிரோடு இருப்பவர்களுக்கு மட்டும்தான் வருகின்றன. வனவிலங்குகள் செத்துப்போன பிராணிகளை உண்பதில்லை, அவை உயிரோடு உலவிக் கொண்டிருக்கக்கூடிய பிராணிகளைத்தான் வேட்டையாடுகின்றன என்பது போல, நாம் உயிரோடு இருக்கிறோம், சோதனைகள் வரும், வரலாம். அந்த சோதனைகளை பொறுமையோடும் இறை நம்பிக்கையோடும் எதிர்கொள்வோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.